டிடிஎஃப் வாசன் விபத்துல சிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வேகமா வீலிங் பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு வீடியோ சோசியல் மீடியால வைரலாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதிவேகத்துல போகும்போது வீலிங் பண்ணியிருக்காரு. அப்போ பைக் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்புல மோதி பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவரை பக்கத்துல இருக்கிற மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. மருத்துவமனையில இருந்து டிடிஎஃப் வாசனோட வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. அதுல டிடிஎஃப் வாசனுக்கு கைகள்ல கட்டு போடப்பட்டிருக்கு. கையில சர்ஜரி பண்ணணும்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு.